ஹாய், வணக்கம். வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி வந்து ரொம்ப குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சிக்கன் தொக்கு. நம்ம சடனாக நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வராங்க, அப்புறம் வந்துட்டு நாமளே வெளியில் போயிட்டு வரோம், கையில் நம்ம சிக்கன் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 minutes ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. அண்ட் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க, அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஒரு 2 tablespoons அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயிலை வந்து ஹீட் ஆயிடுச்சு. இதை தாளிக்கிறதுக்கு நான் வந்து ஒரு காஞ்ச மிளகாய், சும்மா ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், கிராம்பு, அப்படியே கொஞ்சமாக சீரகம். எனக்கு சீரகம் தாளிக்க ரொம்ப பிடிக்கும், அதனால் கொஞ்சம் எடுத்துருக்கேன். அண்ட் கருவேப்பிலை. இது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் 2 medium sized ஆனியன். அதை சேர்த்துக்கிறேன். இன்னும் ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம வதக்கிக்கலாம். ஏன்னா எனக்கு இது எனக்கு தொக்கா தான் வேணும், கிரேவியாக வேண்டாம். நமக்கு வந்து எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் சிக்கன் கிரேவியாகவும் பண்ணிக்கலாம், இல்லை தொக்காகவும் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து தொக்கு மாதிரி எடுக்க போகிறேன், அதனால் நான் ரொம்ப இன்றைக்கி தண்ணி ஊற்றாமல் தான் செய்ய போகிறேன். பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு, ஓரளவுக்கு ஒரு ப்ரௌன் கலருக்கு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து ஃபைன் ஆச்சுவா பண்ணியிருக்கேன். அதுவே நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதையும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இது ரெண்டும் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன், வெங்காயத்துக்கும் தக்காளிக்கும். இது வேறு ஒன்றும் இல்லைங்க, மஞ்சள் தான். என்கிட்ட வந்து அந்த மஞ்சள் கிழங்காக இருந்துச்சு, ஸோ அதை எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஃபைனாக ஸ்டாப் பண்ணி எடுத்துருக்கேன். டர்மரிக் பவுடருக்கு பதில் அதையும் நான் கூட போட்டுக்கிறேன். இப்போ இது ஒரு லிட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து இதை வதக்கிக்குவோம். ஒரு மூடி போட்டு ஒரு 1 to 2 minutes வந்து இதை வதங்கட்டும். நான் சிம்மில் வச்சுருக்கேன், இதை மூடிக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளியெல்லாம் நல்லா மேஷ் ஆகி நல்லா வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் இஞ்சி பூண்டு ரெண்டுமே வந்து நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது ஃப்ரெஷ்ஷாக நம்ம சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு வாசம் வந்து போகிற வரைக்கும் ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கும். அதுக்கப்புறம் நம்ம சேர்க்க வேண்டிய பொடியெல்லாம் சேர்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இன்றைக்கி நான் வந்துட்டு 1 teaspoon வந்து சில்லி பவுடர், கூடவே 1 teaspoon வந்து தனியா பவுடர், கொஞ்சமாக கரம் மசாலா, பெப்பர், அப்புறம் வந்துட்டு ஜீரா பவுடர், கொஞ்சமாக வந்து சாஃப்ட் பவுடர், ஃபெனல் பவுடர், அதுவும் நான் எடுத்திருக்கேன் வாசனைக்காக. இது எல்லாமே பெப்பரை தவிர மற்ற எல்லாத்தையும் நான் இப்போ சேர்த்துக்க போகிறேன். பெப்பர் பவுடர் மட்டும் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம், இல்லைனா நமக்கு கொஞ்சம் கசந்த ஸ்மெல் மாதிரி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் அது ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கும் போது அதோட அரமும் நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நம்ம மற்ற பொடியெல்லாம் இப்போ சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர், தனியா பவுடர், கரம் மசாலா, சீரகத்தூள், அப்படியே ஃபெனல் பவுடர், சோம்புத்தூள், மீதி இருக்க மசாலாவையும் அப்படியே போட்டு விட்டுருங்க. அப்படியே நல்லா மசாலாலாம் கரிஞ்சிடாமல் நல்லா ஒரு 1 நிமிஷம் போல் இதை வதக்கி விட்டுப்போம். வதக்கி விட்டுட்டு சிக்கன் போட்டோன்னா சிக்கன் குக் ஆகிற டைம் தான் நமக்கு தேவைப்படும். ஸோ இது அப்படியே 1 2 நிமிஷம் கலந்து விட்டுப்போம். இப்போ 1 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இதில் நான் ஒரு 300 grams கிட்ட சிக்கனு க்யூப்யூபாக கட் பண்ணி போன்லெஸ் எடுத்துருக்கேன். இன்றைக்கி நம்ம இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பிரெஸ்ட் பீஸ் எடுத்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ
இப்போவே நான் இப்போ சிக்கனுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடுறேன். ஸோ தட் நம்ம வந்து லிட்டு போட்டு இதை வேக வைக்கும்போது இப்போ சிக்கனுக்குள்ளே உப்பு காரம் எல்லாமே நல்லா இறங்கிடும். இப்போ நம்ம சிக்கனுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். நான் ஒரு முக்கால் டீஸ்பூன் போல உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா போய் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இல்லை தண்ணி சேர்க்க போகிறதில்ல, ஏன்னா சிக்கன்லேருந்தே தண்ணி விடும். நமக்கு தொக்கு மாதிரி எடுக்க போகிறதுனால எனக்கு தெரிஞ்சு அந்த தண்ணியே போதும். இப்போ நம்ம இதை லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் போல் வேக விடுவோம். பார்த்தீங்கன்னா ஒரு 7 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. நம்ம ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி சிக்கன்லேருந்தே எவ்வளோ தண்ணி வந்திருக்கு. எனக்கு இதுவே போதும், நான் இன்றைக்கி தொக்கு மாதிரி எடுக்க போகிறேன்னு சொன்னதுனால. வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்ப்போமா? எஸ் வெந்துருச்சு, சூப்பராகவே வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இந்த வுட்டன் ஸ்பேட்டுலால் நான் கட் பண்ணும்போதே 2 பீஸாக உடையுது. ஸோ சிக்கன் நமக்கு இப்போ குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க பெப்பர் பவுடர் அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சில்லி பவுடர் கம்மியாக ஆட் பண்ணிவிட்டு பெப்பர் கொஞ்சம் கூட ஆட் பண்ணுறேன். இந்த பெப்பர் காரம் இதில் நல்லாவே ஊறணும். ஸோ அதுக்காக நம்ம 1 நிமிஷம் இதை வந்து நல்லா கொதிக்க விடுவோம். பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது நம்ம நல்லா நறுக்கி வச்சுருந்த கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நான் சேர்த்துக்கிறேன். அதோட நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம குயிக் சிக்கன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. வாங்க இதை இப்போ நம்ம ப்ளேட் பண்ணிடுவோம். நம்ம குயிக் சிக்கன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்காக இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை அண்ட் கொத்தமல்லி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.